பாருங்க, டேஸ்டான ரொம்ப சுவையான புளிரசம் வச்சுருக்கிறேன். இது எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து புளிரசம் வந்து ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா புளிரசம் எப்படி செய்கிறது, சாதத்துக்கு கலர்றதுக்கு அப்படின்னு. இன்றைக்கி அவங்களுக்காகவே இன்றைக்கி பசலாக வந்து புளிரசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் 200 கிராம் புளியை வந்து நல்லா கரைசி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன கம்மி பண்ணிக்கிறதுனா 100 கிராம் எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ வந்து அதுக்கு வந்து பூண்டு வந்து 2 பூண்டு எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கிறேன். இது வந்து நாட்டு பூண்டு, 2 பூண்டு எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை நம்மளுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு 1 ஸ்பூன், வரமிளகா, கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து அதோடய தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இது வந்து வெந்தயத்தை வந்து வெறும் அடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு வந்து நான் நுணுக்கி வச்சுருக்கிறேன். இதை இப்போ வந்து நம்ம ரசம் தாளிச்சிடலாம். நல்லல நம்மளுக்கு வந்து ரசத்துக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். நம்ம கடுகை போட்டோன்னே பொரியணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கடுகு வந்து கசப்பு இருக்காது. 1 ஸ்பூன் கடுகு, அரைமிளகா வந்து அதோடய காம்பு எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து நீளமாக போட்டோம்னா நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் முழுசாகவே போட்டிருப்பேன். கடலைப்பருப்பு நல்லா ஒட்டி பூண்டு, நம்ம வந்து பூண்டு வந்து இந்த ரசத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இது வந்து சாப்பாடு கூட நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இதை பூண்டு வந்து ரொம்ப தவற வேண்டியதில்ல, சும்மா லைட்டாக தவந்தால் போதும். இந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சில பேர் ஃபஸ்ட்டே கருவேப்பிலை சேர்த்துருவாங்களா, நம்ம அந்த மாதிரி லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், ஃபஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இது கருப்பு புளி தான் எடுத்துருக்குறேன். அதோடய சார் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்ம தண்ணியை வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். அதனால நம்ம அளவான தண்ணியிலே வந்து நம்ம கம்மியான டயத்துலேயே நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நல்லா குழகுழப்பாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கே வந்து டேஸ்ட் கொடுக்குறது வந்து பெருங்காயத்தூள் தான். கண்டிப்பாக மறக்காமல் போட்டுடணும். இந்த 1 ஸ்பூன் மஞ்சத்தூளை வந்து நம்ம இந்த புளி தண்ணியிலே நம்ம வந்து கரைச்சிடலாம். மஞ்சத்தூளை வந்து இந்த புளி தண்ணி கூட நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா, நம்ம இதை ஊற்றிக்கலாம். இதில் நம்ம வந்து தண்ணி அதிகமாக வச்சோம்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். அதனால் நான் அளவான தண்ணி தான் வச்சுருக்குறேன். ரசம் வந்து எப்பொழுதுமே வந்து கெட்டியாக இருந்தால் தான் அதோட சாரெல்லாம் வந்து நம்மளுக்கு சாதத்தில் இறங்கும், நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ரொம்ப தண்ணியாக வச்சோம்னா அதோட சாரெல்லாம் நம்மளுக்கு வந்து சாதத்தில் இறங்காது. அந்தளவுக்கு தண்ணி போதும். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரசத்தில் வந்து புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால நம்ம எவ்வளோ உப்பு போட்டாலும் டேஸ்ட்டு டேஸ்ட் இருக்காது. அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே நம்ம உப்பு போட்டுக்கிட்டோம்னா சாதத்தில் வந்து நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து நம்ம வந்து கலர்றப்போ வந்து அதோடய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் சாதத்தை வடித்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு வந்து அதில் வந்து 1-2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலரி விட்டு 1-3 நிமிஷம் வந்து நம்ம பேன் பாத்திரத்தில் நல்லா ஆற விட்டு இந்த ரசத்தை ஊற்றி நம்ம கலர்னோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து வெந்தய பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு ரசம். இந்த டயத்தில் வந்து கரண்டியெல்லாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விடணும். இது வந்து திரும்ப நம்ம மூடி வைக்க வேண்டியதில்லை, அப்படியே வந்து ஓப்பன்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகவே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயத்தை நம்ம முன்னாடியே போட்டோம்னா அதோடய கசப்பு தன்மையெல்லாம் வந்து ரசத்தில் இறங்கிடும். ரசம் ஒரு மாதிரி கசக்கிறது மாதிரி இருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டு இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இது வந்து 1-2 ஸ்பூனு வெந்தயப்பொடி கொஞ்சம் அதிகமாக தான் போடணும், அதனால 2 ஸ்பூனு வந்து இது வந்து சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, 1-2 இல்லை 3 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். இந்த
புளியரசம் வந்து கெட்டு போகாது, நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படுறப்ப மட்டும் சூடு பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நல்ல சுவையான வந்து புளியரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க.